ஸோ அந்த டே எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். ஸோ நம்ம கார் நான் சொல்லியிருந்தாலுங்க ஷிஃப்ட் வாங்க போகிறேன்ட்டு, அதோட டெலிவரி இன்றைக்கி தான் கொடுக்குறேன் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே ஜெய்கிருஷ்ணா மாருதின்னு சொல்லியிருந்தேன், எனக்கு கொஞ்சம் அங்கே வந்து வண்டி கிடைக்காதனால எங்கள் ஊர் சத்தியமங்கலத்தில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அம்பல் ஆட்டோஸ் சார், நம்ம சிக்கரசம்பாளையம் பன்னாரிபூர் ரோட்டில் லொக்கேட் ஆகிருக்கு, அங்கே தான் வந்திருக்கேன். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு பெரிய கனவு வீட்டில் ஒரு கார் வாங்கணும் அப்படிங்கிறது, அந்த கனவு எனக்கு இப்போ நிறைவேற போகுது. அதுக்கு உண்மையாலுமே பெரிய பெரிய தேங்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு, ரெண்டாவது எங்கள் ஃபேமிலி, மூணாவது என் ஃப்ரெண்ட்ஸ். இவங்களாம் இல்லைனா இதை நான் வந்திருக்கவே முடியாது, ஏன்னா அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. யூடியூப்லேருந்து சம்பாதிச்சு வாங்கிட்டேன்னு கேட்டால் சத்தியமாக கிடையாது, இது லோனு இஎம்ஐ மாதம் மாதம் கட்டுற மாதிரி தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம கார் வந்து அங்கே நிற்கிது, ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம காமிச்சிடலாம். ஸோ உள்ளே வந்து சிஸ்டர் இருக்காங்க, அவங்க தான் எனக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க. ஒரு வார்த்தை என்னென்ன இருக்குது, என்னென்ன பண்ணுறாங்கன்னு கேட்டு நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம் அந்த விலாக. ஃபஸ்ட் நம்ம கார் ரெடியாக இருக்கு, ஒருத்தர் காட்டுறவாங்க அப்படியே. இங்கே பார்த்திங்கன்னா கார் ரெடியாக இருக்குது. அண்ணா வணக்கம். வணக்கம். ஸோ அண்ணா வந்து எப்போவுமே கொஞ்சம் நல்லா கைண்டாக இருப்பார், எப்போ வந்தாலுமே பாருங்க நம்ம கார் ரெடியாக இருக்குது பாருங்க இந்த இடத்துல. அது அப்புறமா உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன். சிஸ்டர் உள்ளே இருக்காங்க, வந்துரு 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 வந்து அக்கா. வணக்கம்க்கா. ஸோ நம் ஓ சிஸ்டர் இங்கே இருக்காங்க. ஸோ எனக்கு வந்து இந்த அம்பல் ஆட்டோஸில் எல்லா டீட்டெயிலும், ஈவன் நான் சொல்ல போனால் எனக்கு 2 டேஸில் கார் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அவ்வளோ ஸ்பீடாக, எப்போ கால் பண்ணாலும் ஏயா கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லாமல் எப்போவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணி வேறு லெவலில் பண்ணாங்க. உண்மையிலுமே தேங்க்யூ சிஸ்டர். இவ்வளோ சீக்கிரம் எனக்கு கார் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கல. கோயம்புத்தூரில் பண்ணி எனக்கு கிடைக்காதனால நம்ம இங்கே வந்திருக்கோம். உண்மையாலுமே வேறு லெவலில் ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்கீங்க எனக்கு. ஸோ இப்போ எதுக்காக உங்களை நான் இந்த இடத்துல காமிக்கிறேன்னா, இந்த என்னோடய சேனலை பார்த்து என் சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது கார் வேணும்னு சத்தியமங்கலம் சப்ஸ்கிரைபர்ஸ் இங்கே வருவாங்க. ஸோ எனக்கு என்ன பண்ணி கொடுத்தீங்களோ அதை அப்படியே அவங்களுக்கும் பண்ணி கொடுத்துருங்க. ஒரு தடவை ஷார் வந்து ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் எலக்ஸை மாடல் வண்டி வெஹிக்கிள் எடுக்கிறதுக்காக வந்திருந்தார். கோயம்புத்தூரில் வண்டி இல்லைன்னு சொன்னாங்க, நம்மக்கிட்ட அவைலபிள் இருந்தது. நான் உடனே வண்டி செக் பண்ணிவிட்டு அவைலபிள் ஸ்டாக் செக் பண்ணிவிட்டு, ஸ்டாக் இருக்குது நீங்கள் பண்ணிங்கன்னா உடனே எடுத்துக்கலான்னு சொல்லி சொல்லியிருந்தோம். அது போக லோன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நம்மளது மாருதி ஸ்மார்ட் ஃபினான்ஸ் ஆப்ஷன் இருந்தது. லோன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா பேப்பர்ஸ் எல்லாமே அவர் உடனே கொடுத்ததுனால ஒன் டேலேயே ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அந்த வெஹிக்கல் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் பேஸ் மாடல் எடுத்தார், அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 720 கிட்ட வருது. ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு மாருதி ஆஃபர் இருக்குது, அது போக அவர் கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணுற டிஸ்கவுண்ட்டும் இருக்குது. யாராவது வண்டி எடுத்திங்கனாலும் சொல்லுங்கள், கார்ப்பரேட் டிஸ்கவுண்ட் இருக்குது, மாருதி டிஸ்கவுண்ட் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா ட்ரூ வேல்யூ மூலயமா எக்ஸ்சேஞ்ச், நீங்கள் பழைய வண்டி இருந்து ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் போடுறீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பெனிஃபிட்டும் இருக்குதுங்க. ஸோ இப்போ மாருதின்னு மட்டும் இல்லை, சுசுகி ஸ்விஃப்ட்டு மட்டும் இல்லை, எந்த கார் எடுத்தாலுமே நமக்கு டிஸ்கவுண்ட் இருக்குங்க. எக்ஸ்சேஞ்ச் போட்டாலும் எக்ஸ்சேஞ்ச் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்தாலும் ஓகே. ஆக இப்போ கார் அப்படிங்கிறது இப்போ நம்ம கிட்ட இருந்தால் கொடுத்துருவோம் கேட்டுங்களா, எத்தனை நாள் ஆகும் அப்ராக்சிமேட்டாக ஒரு கார்? நான் இப்போ இல்லைங்க, நம்ம என்ன வேரியன்ட்டு என்ன கலர் செலக்ட் பண்ணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து ரெட் கலர் செலக்ட் பண்ணியிருக்கோம். உண்மையாலுமே சொல்கிறேன், எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபை என்னன்னா, கரெக்டான டைமுக்கு கரெக்டான டைம் என்ன விஷயங்கள் கேட்டிருந்தோம் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி எனக்கு கார் ரெடியாக இருக்குது. இப்போ டெலிவரி தான் டேரெக்டாக. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு கனவு இருக்கும், வீட்டில் ஒரு கார் வாங்கணும் அப்படிங்கிறது. அது நான் ஃபஸ்ட்டு இங்கேயே வந்துட்டு போயிட்டேன், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு கடைசியில் இங்கே அதான் எங்கே போனாலும் வாங்கணும்னு ஒரு இடம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா கடவுள் முடிவு பட்டார்னா அங்கே தான் வருவோம். ஸோ அம்பல் ஆட்டோஸ் நம்ம இது பண்ணியாச்சு. ஓகே அப்படியே லைனா நம்ம அப்படியே கார் டெலிவரி இருக்கிறதெல்லாம் பார்த்தோம். நம்ம கிட்ட வாங்க, கண்டிப்பாக எந்த அலைச்சலும் இல்லாமல் எந்த டென்ஷனும் இல்லாமல் வந்தீங்கன்னா ஒன் ஸ்டெப்பில் எல்லா ப்ராசஸும் கம்ப்ளீட் பண்ணி குயிக் டெலிவரி பண்ணிடலாம். வெஹிக்கிள் அவைலபிள் இருந்ததுன்னா டெலிவரி பண்ண. நம்ம கிட்ட வர கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக வண்டி எடுத்துகிட்டு போகணும், அந்த வகையில் இவர் ஒரு ஹாப்பி கஸ்டமர். ரொம்ப ரொம்ப ஹாப்பி கஸ்டமர், பெரிய ஹாப்பி கஸ்டமர். ஏன்னா ஒரு வேலை கூட நான் செய்யலைங்க, பணத்தை அந்த ஃபஸ்ட்டு இனிஷியல் அமௌண்ட் ஒரு 5000 கட்டிட்டு போனேன், அவ்வளோதாங்க. அவங்களே முடிச்சுட்டு சார் இப்போ இந்த அமௌண்ட்டை மட்டும் கட்டுங்க சார், முடிஞ்சது சார்னு இப்போ ரெஜிஸ்ட்ரேஷனும் முடிச்சிட்டாங்க. நான் வண்டி சாவி எடுத்துகிட்டு போகிறதுக்கு இதானே நமக்கு ஸோ ரெடியாக இருக்குது. ஸோ என்னென்ன கொடுக்குறாங்க அதெல்லாம் வந்து பின்னாடி காட்டுறோம் உங்களுக்கு. ஓகே அப்படியே இப்போ டெலிவரிக்கு பார்த்தாலாம் வாங்க. ஓ நம்ம கார் வந்து இங்கே ரெடியாக இருக்குது. நமக்காக வந்து நம்ம கார் புக் பண்ணதுனால மேட்டு அதெல்லாம் போட்டு வேறு லெவலில் செக் பண்ணி வச்சுருக்காங்க அந்தக்கா. இங்கே பாருங்கள், நல்ல ஒரு விஷயம் செய்யுதா எங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அம்பல் ஆட்டோஸ் சத்தியமங்கலம் கரெக்டாக நம்ம அந்த பன்னாரி ரோடு இருக்கு இல்லைங்க, அந்த இடத்துலயே லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ நம்ம கார் வந்து அடுத்து டெலிவரி உள்ளே என்னென்ன இருக்குன்னு நான் பின்னாடியே காட்டுறேன் உங்களுக்கு. பெரிய எல்எக்ஸ்ஐக்கு ஒரு பெருசாலுமே பேசிக் தான் இருக்கும். ஸோ இருந்தாலும் உங்களுக்கு அது டெலிவரி எடுக்கும்போது ஃபுல்லாக உங்களுக்கு இது பண்ணி காட்டுறாங்க.